இன்னைக்கான மூவி ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ ஆசாமியாக எஸ்ஜே சூர்யா வந்து நடிச்சிருக்கிற நடிப்பில் இருந்து பார்க்க போகிற படம் என்னன்று பார்த்தீங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை வந்து எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா பாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்ற சைக்கோ ஆசாமியாக எஸ்ஜே சூர்யா வந்து நடிச்சிருக்காரு. இதில் நடிகர் வந்து எஸ்ஜே சூர்யா, நடிகை வந்து ரெஜினா மற்றும் நந்திதா, டைரக்ஷன் வந்து செல்வராகவன், இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. செல்வராகவன் இயக்கத்தில் முதல் பேய் படம் மிக நீண்ட கால எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு வழியாக திரைக்கு வந்திருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. சரி ஓகே, வாங்க நெஞ்சம் மறப்பதில் படத்தின் விமர்சனம் போய் பார்க்கலாம். ரெஜினா கசன்ட்ரா ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் வளர்ந்தவர். அந்த இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவ நினைக்கிறார். இதற்காக ஒரு காட்டு பங்களாவில் உள்ள கோடீஸ்வரன் குழந்தையை கவனிக்கும் வேலைக்கு போகிறார். கோடீஸ்வரர் எஸ்ஜே சூர்யா, அவருடைய மனைவி நந்திதா ஸ்வேதா, இவர்களின் குழந்தைக்கு 5 வயது சிறுவன். இவனை கவனிக்கும் பணிக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய் சம்பளத்தில் வந்து ஆதரவற்ற நலனுக்காக அந்த பெரிய தொகைக்கு ஆசைப்பட்டு காட்டு பங்களாவுக்கு ரெஜினா வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அவர் மீது எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ஆசைப்பட்டு அவ்வப்போது சில்மிஷம் செய்கிறார் எஸ்ஜே சூர்யா. ரெஜினா உடன்பாட மறுக்கிறார். எஸ்ஜே சூர்யா திட்டமிட்ட மனைவி நந்திதாவை ஊருக்கு அனுப்பிவிட்டு ரெஜினாவை பலவந்தமாக அடைகிறார். பங்களாவில் வேலைக்காரர்களும் அவருடன் சேர்ந்து ரெஜினாவை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். ரெஜினா இறந்து போகிறார். அவருடைய ஆவி எப்படி பழிவாங்கிறது என்பது மீதி கதை. பாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்ற சைக்கோ ஆசாமியாக எஸ்ஜே சூர்யா வந்து பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு நந்திதாவை திருமணம் செய்து கொண்டவராக ரெஜினா மீது காமவெறி கொண்ட துணிச்சல் மிகுந்த பெண்ணாக வரும் ரெஜினா காமவெறியாளர்களிடம் சிக்கி பலியாவதை நம்ப முடியவில்லை. அவருக்கு எஸ்ஜே சூர்யா பாலியல் தொல்லை கொடுக்கும் காட்சிகளில் பதற வைக்கிறார். ஆவியாக விட்டத்தை எண்ணி கலங்கும் சீன்களில் ஐயோ பாவமாக பரிதாபப்பட்டு வைக்கிறார். எஸ்ஜே சூர்யாவின் மனைவியாக நந்திதா பணக்கார மகள் மற்றும் மனைவி வேடத்தில் கச்சிதமாக நடித்திருக்கிறார்கள். இரவு நேர சம்பவங்களில் இடி மின்னல் கொட்டும் மகை ஆகியவற்றை படமாக்கியிருக்கும் விதத்தில் அரவிந்த் கிருஷ்ணாவின் கேமரா திகில் கூட்டியிருக்கிறது. இவருடன் யுவன் சங்கர் ராஜா கைகோர்த்து கொண்டு பல காட்சிகளில் பயமுறுத்தி இருக்கிறார். படத்தின் முதல் பாதியில் விறுவிறுப்பாக கதை சொன்ன டைரக்டர் செல்வராகவன் இரண்டாம் பாதியில் பின்தங்கியிருக்கிறார். காட்டு பங்களாவுக்கு ரெஜினா காலடி வைத்ததுமே அவரை மின்னல் போல் ஏதோ ஒரு சக்தி எச்சரிப்பது. ரெஜினா புதைக்குழியில் இருந்து எழுந்து வருகிறது. எஸ்ஜே சூர்யாவை தாக்க முயன்று முடியாமல் பேய் இயலாமை நினைத்து கலங்குவது, நீச்சல் குளத்தில் இருந்து குழந்தையை காப்பாற்றுவது ஆகிய காட்சிகள் செல்வராகவனின் முத்திரைகள்.